கடும் எதிர்ப்பு மீறி போக்குவரத்து துறைகள் ஒப்பந்த அடிப்படையில் 234 ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை தேர்வு செய்வதற்கான டெண்டர் வெளியிட்டுள்ள விடியா திமுக அரசுக்கு தக்க பாடம் புகட்ட தொழிற்சங்கங்கள் முடிவு செய்துள்ளன. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறைகள் ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்களை நியமனம் செய்யப்போவதாக ஏற்கனவே செய்திகள் வெளியானது. இதற்கு அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்நிலையில் கடும் எதிர்ப்பை மீறி 234 ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை தேர்வு செய்வதற்கான டெண்டரை விடியா திமுக அரசு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள டெண்டர் அறிவிப்பில் அக்டோபர் 31 மதியம் 2:30 வரை தனியார் மேன் பவர் ஏஜென்சிகள் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க விரும்பும் நிறுவனம் 5 லட்சம் ரூபாய் வைப்பு தொகை செலுத்த வேண்டும் என்றும் மற்றும் ஆண்டுக்கு 9 கோடி மேல் டர்ன் ஓவர் செய்யும் நிறுவனங்கள் மட்டுமே பங்கேற்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதில் 117 ஓட்டுநர்கள் மற்றும் 117 நடத்துனர்கள் என்ற மொத்தம் 234 பேர் தற்காலிக பணிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு செய்பவர்கள் மாநகர போக்குவரத்து கழகத்தின் கீழ் இயங்கும் 32 பணிமனைகளில் காலியாக உள்ள இடங்களில் பணி அமர்த்தப்பட உள்ளனர் என்றும் இவர்களுக்கு இஎஸ்ஐ மற்றும் பிஎஃப் போன்ற சலுகைகள் உட்பட மாதம் 22,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட உள்ளது என அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே 500 ஓட்டுநர்களை வரலாற்றில் முதன்முறையாக மாநகர போக்குவரத்து கழகத்தில் தற்கால பணி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணி செய்து வரும் நிலையில் தற்போது மீண்டும் தற்காலிகமாக பணியாளர்களை தேர்வு செய்ய மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது தொழிற்சங்கங்களுக்கு இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.